ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாம் வந்துட்டு 21 சாப்டர் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 21, ஸோ நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ், அதான் வந்துட்டு ஃபைவாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு விட்டமின்ஸோட டயட்ரி சோர்சஸ் என்ன, டெஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் என்ன, சிம்டம்ஸ் என்னன்னு டேபிள் காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேஜ் நம்பர் 248 ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் பிஇஎம் அப்படின்னா என்ன, அது எதனால் வருது, எந்த டெஃபிஷியன்சினால் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபுட் ப்ரிசர்வேஷன், எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம், எந்தெந்த மெத்தட்ஸ் மூலயமானு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன், ஆப்சன்ஸ் ஆஃப் சர்டைன் நியூட்ரியன்ஸ் இன் அவர் டெய்லி டயட் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம் லீட்ஸ் டு டெஃபிஷியன்சி டிசீசஸ். அதாவது வந்துட்டு நம்மளோட டயட், நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் வந்துட்டு சில நியூட்ரிஷனோட ஆப்சன்ஸ்னால லாங் டைமுக்கு அந்த நியூட்ரியன்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு டெஃபிஷியன்சி டிசீஸாக நமக்கு வரும் அப்படிங்கிறாங்க. திஸ் கண்டிஷன் இஸ் ரெஃபர்ட் அஸ் மால் நியூட்ரிஷன். ஸோ அந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்கிறோம், மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறோம். Deficiency of proteins and energy leads to severe conditions like cow sugar and marasmus. அதாவது ப்ரோட்டீன் அண்ட் எனர்ஜி டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய ரெண்டு சிவியரான கண்டிஷன் தான் என்னென்னா கவு சுகர் அண்ட் மராஸ்மஸ் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு கவு சுகர்னா என்ன, இட் இஸ் எ கண்டிஷன் ஆஃப் சிவியர் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி. அதாவது சிவியராக ஒருத்தவங்களுக்கு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா கவு சுகர் அப்படின்னு சொல்கிறோம். It affects children between 1 to 5 years of age whose diet mainly consists of carbohydrates but lack in protein. So in the condition வந்துட்டு யாரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணால், 1 to 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதாவது குழந்தைங்க 1-5 வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வந்துட்டு அவங்களோட டயட், அவங்க எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் வந்துட்டு மோர் ஆஃப் கார்ப்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ஆனால் வந்துட்டு ப்ரோட்டீன் வந்துட்டு அங்கே லேக்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு இந்த டிசீஸ் வரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மராஸ்மஸ்னால் என்னென்னா, இட் யூஸ்வலி அஃபெக்ட்ஸ் இன்ஃபேன்ட்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 1 இயர் வென் த டயட் இஸ் புவர் இன் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். அதாவது யூஸ்வலாக இது யாரை அஃபெக்ட் பண்ணுனா இன்ஃபேன்ட்ஸ், அதாவது 1 இயருக்கு ஏஜில் 1 இயர் ஏஜுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய இன்ஃபேன்ட்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வந்துட்டு அந்த இன்ஃபேண்ட்டோட டயட் வந்துட்டு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் கண்டென்ட் வந்துட்டு இல்லாமல் இருக்கும், ரொம்பவே லேக்காக இருக்கும். அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த மெராஸ்மஸ் அப்படின்னு வருவோம், அந்த டிசீஸ் வந்துட்டு வருதுங்கிறாங்க. ஸோ கவு சுகருங்க வந்துட்டு ஒரு சிவியரான ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி. இது 1 to 5 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு வரும். இது எதனால் என்ன வந்துட்டு டயட்டில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் வந்துட்டு மெயினாக கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ஆனால் ப்ரோட்டீன்ஸ் இருக்காது. ஸோ அதனால வரும். மராஸ்மஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஃபேன்ட்ஸ், 1 இயர் பிலோ 1 இயர் ஆஃப் ஏஜ் இருக்கக்கூடிய இன்ஃபேன்ட்ஸ் வரும். எதனால் என்ன, அவங்க எடுத்துக்கக்கூடிய டயட்டில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் கண்டென்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுட் ஹைஜீன். Food spoilage is an undesirable change in normal state of food and it is not suitable for human consumption. So food spoilage நம்ம என்ன, அது எப்படி சொல்கிறோம், ஒரு அன்டிசைரபிளான சேஞ்ச். அதாவது வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்டேட்லேருந்துட்டு, ஒரு ஃபுட்டோட நார்மல் ஸ்டேட்லேருந்து சில சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அப்படி நடக்கும்போது அதை வந்துட்டு நம்மளால் சாப்பிட முடியாது, அதைத்தான் நம்ம வந்துட்டு ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். Poor personal hygiene may also allow pathogenic microorganisms to cause fast food spoilage. அதாவது நம்மளோட ஃபுட்டை ஹேண்டில் பண்ணவர் கூட அந்த பர்சனோட பர்சனல் ஹைஜீன் இல்லை அப்படின்னாலும், அந்த பர்சனல் ஹைஜீன் இல்லைனாலும் அவர்கிட்ட இருந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு அந்த ஃபுட்டை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிறாங்க. Signs of food spoilage include changes in appearance, color, texture, odor and taste. அதாவது வந்துட்டு ஃபுட்டோட ஸ்பாயிலேஜ் வந்துட்டு நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபுட்டோட அப்பியரன்ஸ்லேயோ, கலர்லேயோ, இல்லை அதோட டெக்ஸ்சர்லேயோ, அதோட டேஸ்ட்லேயோ வந்துட்டு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு நம்மளால் அந்த ஃபுட் ஸ்பாயிலேஜ் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபுட் ஸ்பாயிலேஜ். ஸோ ஃபுட் ஸ்பாயிலேஜ் நடக்கிறதுக்கு காரணமான ஃபேக்டர்ஸ் என்னென்ன, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் என்னென்ன வரும்னா,
இட் இன்க்ளூட்ஸ் என்சிமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மாய்ஸ்டர் கண்டென்ட் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். அதாவதுட்டு இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் மோஸ்ட்லி மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் தான் வருவது தான் சொல்கிறாங்க. இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்டாக அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கண்டென்ட்னாலேயோ உள்ள இருக்கக்கூடிய என்சைமோட ரியாக்ஷன்னாலேயோ அந்த ஃபுட்டு வந்துட்டு ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இன்க்ளூட் அடல்ட்ரன்ஸ் இன்ஃபுட் கண்டாமினேட்டட் யூட்டன்சில்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் அன்ஹைஜீனிக் குக்கிங் ஏரியா அண்ட் லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு போகும்போது அந்த ஃபுட்டில் நாம் ஆட் பண்ணக்கூடிய அடல்ட்ரன்ஸாக கூட இருக்கலாம், இல்லாட்டி அந்த ஃபுட்டில் வந்துட்டு நம்ம போர் பண்ணுற யூட்டன்சில்ஸ் வந்துட்டு கண்டாமினேட் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஃபுட்டை ஒரு கேரட் நறுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு நைஃப் எடுக்கிறோன்னா அந்த எக்யூப்மெண்ட் க்ளீன் ஆகாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கிங் ஏரியா வந்துட்டு க்ளீனாக இல்லாமல் ஒரு ஹைஜீனாக இல்லாமல் அன்ஹைஜீனாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனாலையும் வந்துட்டு இந்த ஃபுட்டு வந்துட்டு ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபுட்டு ஸ்பாயிலேஜுக்கு வந்துட்டு ரெண்டு ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்குது, ஒன் இஸ் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய என்சைம்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக இருக்கலாம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும் போது நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபுட்டில் ஆட் பண்ணக்கூடிய அடல்ட்ரன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த யூட்டன்சில்ஸ் அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய யூட்டன்சில்ஸ் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட் அந்த எக்யூப்மெண்ட் ஆஃப் அந்த குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்துட்டு அதில் ஏதாச்சும் கண்டாமினேஷன் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு குக்கிங் நம்ம குக் பண்ணக்கூடிய ஏரியா வந்துட்டு அன்ஹைஜீனாக சுத்தமாக இல்லாமல் க்ளீனாக இருக்காமல் டர்ட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனாலே கூட வந்துட்டு இந்த ஃபுட்டு வந்துட்டு ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுட் ப்ரிசர்வேஷன். எப்படி நம்ம வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணலாம்? ஃபுட் ப்ரிசர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் த டிகே ஆர் ஸ்பாயிலேஜ் பை ஸ்டோரிங் இன் எ கண்டிஷன் ஃபிட் ஃபார் த ஃபியூச்சர் யூஸ். அதாவது ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட், ஃபுட்டை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறோம். எதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணோம்? டிகேலேருந்து ஸ்பாயிலேஜ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறோம். எப்படி? அதை வந்துட்டு ஒரு சூட்டபிளான கண்டிஷனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலயமா அந்த ஃபுட்டை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும், ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதான் சொல்கிறாங்க, ஃபுட் ப்ரிசர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் த டிகே அண்ட் ஸ்பாயிலேஜ் பை ஸ்டோரிங் இன் எ கண்டிஷன் ஃபிட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஃபுட் இஸ் ப்ரிசர்வ்டு டு, அதாவது ஃபுட்டை நம்ம எதுக்காக ப்ரிசர்வ் பண்ணுறோம்? டு இன்க்ரீஸ் த ஷெல்ஃப் லைஃப் பீரியட். அதோட ஷெல்ஃப் லைஃப் நார்மலான ஒரு டொமேட்டோ எடுத்துக்கோங்க, அது நார்மலான ஒரு லைஃப் பீரியட் என்ன, மேக்ஸிமம் ஒன் வீக் கூட இல்லை, ஒரு 4 to 5 days தான். ஆனால் அதை நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறது மூலிமா அதை மேக்ஸிமம் 1 month வரைக்கும் அதை நம்மளால் அதை ப்ரிசர்வ் பண்ண முடியாது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிட்டைன் த கலர் டெக்ஸ்சர் ஃப்ளேவர் அண்ட் நியூட்ரிஷன் வேல்யூ. அதாவது அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய கலரையும் டெக்ஸ்சரையும் ஃப்ளேவர் அண்ட் முக்கியமாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்துட்டு ரிட்டைன் பண்ணுறக்காக திரும்ப கொண்டு வரக்காகவும் நம்ம ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஃபுட் சப்ளை, அதாவது ஃபுட் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறக்காகவும் நெக்ஸ்ட் ஃபுட்டை வந்துட்டு வேஸ்ட் ஆகாமல் தடுக்கிறக்காகவும் நம்ம ஃபுட்டை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபுட்டை வந்து எந்தெந்த மெத்தட்ஸ் மூலிமா ப்ரிசர்வ் பண்ணலாம், மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன், த வேரியஸ் மெத்தட் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். பாருங்கள் இங்கே வந்துட்டு நிறையா மெத்தட்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா ட்ரையிங். ட்ரையிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் பை ரிமூவல் ஆஃப் வாட்டர் ஆர் மாய்ஸ்டர் கண்டென்ட் இன் த ஃபுட். ஸோ ட்ரையிங்கிறது வந்துட்டு எந்த மாதிரினா ஒரு ஃபுட்டில் இருக்கக்கூடிய வாட்டர், அதாவது வாட்டர் இல்லாட்டி மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதாவது இது பண்ணிடுவாங்க, வெளியே எடுத்துருவாங்க அந்த கண்டென்ட்டையும் மாய்ஸ்டர் கண்டென்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இட் கேன் பி டன் எய்தர் பை சன்லைட் சன் ட்ரையிங், அதாவது வந்துட்டு இது எப்படி நடக்கலாம், எது சன் ட்ரையிங், அதாவது நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் இது பண்ணுறோம்ல, கருவாடு ஆக்குறாங்கள, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரையிங்கில் வரும். ஸோ அது வந்துட்டு சன் ட்ரையிங்காக இருக்கலாம், இல்லாட்டி வந்து வேக்கம் ட்ரையிங்காக இருக்கலாம், இல்லாட்டி ஹாட் ஏர் ட்ரையிங்காக இருக்கலாம். டியூரிங் ட்ரையிங் இன்ஹிபிட்ஸ் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் சச்சஸ் பேக்டீரியா ஈஸ்ட் அண்ட் மோல்ஸ். அதாவது ட்ரையிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபுட்டில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கண்டென்ட்டையும் மாய்ஸ்டர் கண்டென்ட்டையும் வாட்டர் கண்டென்ட்டையும் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு மூணு இதாக வந்துட்டு டன் ஆகும். எப்படின்னா வந்துட்டு சன்லைட்டோட இருக்கக்கூடிய ஹீட்னால வந்துட்டு ப்ரிசர்வ் ஆகலாம், நெக்ஸ்ட்டு வேக்கம் ட்ரையிங்னாலையும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹாட் ஏரோட ட்ரைனா ஹாட் ஏரோட ட்ரையிங்னாலையும் ஹாட் ஏர்
பண்ணாலையும் இந்த ஃபுட்டை வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்கிறாங்க. ஸோ இந்த ட்ரையிங் வந்துட்டு மைக்ரோ ஆர்கனிஸ்த க்ரோத்தை வந்துட்டு இன்ஹிபிட் ப்ரிவெண்ட் பண்ணுது. எந்தெந்த மைக்ரோ ஆர்கனிசம்னா பாக்டீரியா, ஈஸ்ட் அண்ட் மோல்ட்ஸ் ஒரு ஃபுட்டில் க்ரோ ஆகக்கூடிய இந்த மூணு மைக்ரோ ஆர்கனிசத்தையும் வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ட்ரையிங். நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கிங்னா என்னென்னா, இன் திஸ் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லைக் மீட் அண்ட் ஃபிஷ் ஆர் எக்ஸ்போஸ் டு ஸ்மோக். அதாவது இந்த ப்ராசஸில் வந்துட்டு எந்த ஃபுட்டை வந்துட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஃபுட் ஸ்டஃப்பை வந்துட்டு ஸ்மோக், அதாவது புகைக்கு வந்துட்டு கொண்டு போவாங்க. த ட்ரையிங் ஆக்ஷன் ஆஃப் ஸ்மோக் டென்ஸ் டு ப்ரிசர்வ் த ஃபுட். அதாவது அந்த ஸ்மோக்கோட ட்ரையிங் ஆக்ஷன் தான் வந்துட்டு நம்ம கொண்டு போகிற ஃபுட்டை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் டைப் ஸ்மோக்கிங். தேர்ட் ஒன் இஸ் இர்ரேடியேஷன், அதாவது ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபுட்டை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுவாங்க, அதான் வந்துட்டு இர்ரேடியேஷன். ஃபுட் இர்ரேடியேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்போசிங் ஃபுட் டு த ஆப்டிமம் லெவல் ஆஃப் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் லைக் எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் அண்ட் யூவி ரேஸ் டு கில் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா அண்ட் பெஸ்ட் அண்ட் டு ப்ரிசர்வ் இட்ஸ் ஃப்ரெஷ்னஸ். அதாவது ஃபுட் ரேடியேஷனுங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராசஸ், என்னென்னா ஃபுட்டை வந்துட்டு ஒரு ஆப்டிமம் லெவல் ஆஃப் அந்த இது யூவி ரேடியேஷனுக்கு கொண்டு போவாங்க, ரேடியேஷனுக்கு கொண்டு போவாங்க. எந்தெந்தனா எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் அண்ட் யூவி ரேஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆப்டிமமான லெவலில் வந்துட்டு நம்ம எந்த ஃபுட்டை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஃபுட்டை வந்துட்டு கொண்டு போவாங்க. ஸோ அப்படி கொண்டு போகும்போது அந்த ரேஸ் அந்த ரேடியேஷன்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவை கில் பண்ணி அந்த ஃபுட்டை வந்துட்டு அந்த ஃப்ரெஷ்னஸோடு இருக்கிற மாதிரி ப்ரிசர்வ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு இர்ரேடியேஷன் மெத்தட்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு தேர்ட் மெத்தட். நெக்ஸ்ட்டு கோல்டு ஸ்டோரேஜ், நமக்கு எல்லாமே தெரியும் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ், அதான் வந்துட்டு கோல்டு ஸ்டோரேஜ். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டோரிங் த பெரிஷபிள் ஃபுட் சச் அஸ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எக்ஸெட்ரா அட் லோ டெம்பரேச்சர். அதாவது ஃபுட்ஸை வந்துட்டு ரெண்டாக பிரிப்பாங்க, பெரிஷபிள் ஃபுட்ஸ் அண்ட் நான் பெரிஷபிள் ஃபுட்ஸ்னு. ஸோ இந்த பெரிஷபிள் ஃபுட்ஸ் அப்படின்னா என்ன, சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய ஃபுட்ஸை தான் வந்துட்டு பெரிஷபிள் ஃபுட்ஸ். அதாவது அதோட லைஃப் ஷெல்ஃப் லைஃப் வந்துட்டு ரொம்ப லாங் டேர்ம் இருக்காது, ரொம்ப ஷார்ட் டேர்ம் இருக்கும், அதைத்தான் வந்துட்டு பெரிஷபிள் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் பெரிஷபிள் ஃபுட்ஸுங்க வந்துட்டு அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்துட்டு ரொம்ப லாங்காக இருக்கும். இப்போ சீரியல்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதோட ஷெல்ஃப் லைஃப், அது சும்மாவே நம்ம வச்சாலும் அதோட ஷெல்ஃப் லைஃப் லாங்காக இருக்கும். ஸோ அதைத்தான் வந்துட்டு பெரிஷபிள் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டு ஸ்டோரேஜ் என்னென்னா, இந்த நான் பெரிஷபிள் ஃபுட்ஸான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கரெக்டான டெம்பரேச்சர் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. ப்ரிசர்விங் த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அட் லோ டெம்பரேச்சர் ஸ்லோஸ் டவுன் த பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் இட்ஸ் ஸ்பாயிலேஜ். ஸோ இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ஒரு லோ டெம்பரேச்சரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது மூலிமா அந்த ஃபுட்டில் நடக்கக்கூடிய பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு ஸ்லோவாக நடந்து அந்த ஸ்பாயிலேஜை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு கோல்டு ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட்டு ஃப்ரீசிங், அந்த அடுத்த மெத்தட் என்ன, ஃப்ரீசிங். Freezing is one of the widely used methods of food preservation. So, food preservation லே ரொம்ப காமனான மெத்தட் எதுனா ஃப்ரீசிங் தான். This process involves storing the food below 0 degree Celsius at which microorganisms cannot grow, chemical reactions are reduced and metabolic reactions are also delayed. அதாவது வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து எப்படி ஆகும்னா, எந்த இதில் வந்துட்டு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா பிலோ 0 டிகிரி செல்சியஸ், அதாவது 0 டிகிரி செல்சியஸுக்கு கம்மியாக அந்த ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த செல்சியஸில் வந்துட்டு மைக்ரோ ஆர்கனிசத்தினால வந்துட்டு க்ரோ ஆக முடியாது. ஸோ அங்கே இருக்க நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் ரெடியூஸ் ஆகி அந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸும் வந்துட்டு நடக்கிறக்கு வந்துட்டு ரொம்ப டிலே ஆகும். அதான் வந்துட்டு நெக்ஸ்ட் மெத்தட் ஃப்ரீசிங்கில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்டுரைசேஷன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மில்கெல்லாம் பாஸ்டுரைஸ் பண்ணுவாங்க, அதுதான் அந்த மெத்தட் தான். பாஸ்டுரைசேஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லிக்விட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதாவது லிக்விடான ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஹீட்டிங் மெத்தட் தான் வந்துட்டு பாஸ்டுரைசேஷன் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் மில்க் அண்ட் பெவரேஜஸ் திஸ் ப்ராசஸ் ஆல்சோ இன்வால்வ்ஸ் பாயிலிங் ஆஃப் மில்க் டு எ டெம்பரேச்சர் ஆஃப் 63 டிகிரி செல்சியஸ் ஃபார் அபவுட் 30 மினிட்ஸ் அண்ட் சடன்லி கூலிங் டு டெஸ்ட்ராய் த மைக்ரோப்ஸ் ப்ரெசன்ட் இன் த மில்க். அதாவது வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, மில்க் அண்ட் பிவரேஜஸை ப்ரிசர்வ் பண்ணுறது வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, மில்க்கை வந்துட்டு 63 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பாயில் பண்ணுவாங்க 30 மினிட்ஸ்க்கு. ஸோ அந்த பாயிலிங் டைம் முடித்த உடனே சடனாக அதை வந்துட்டு கூல் பண்ணிடுவாங்க. எதுக்காகனா, அந்த மில்கில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் மைக்ரோப்ஸ் அதாவது டெத்தை அதாவது கில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்துட்டு பாஸ்டுரைசேஷன் மெத்தட். நெக்ஸ்ட்டு கேனிங் மெத்தடில் பார்க்கும்போது,
In this method of food preservation, most vegetables and fruits, meat and dairy products, fruit juices and some ready-to-eat foods are processed and stored in a clean, steamed airtight containers under pressure and then sealed. It is then subjected to high temperature and cooled to destroy all microbes. அதாவது இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக வந்து இந்த மெத்தட்ல என்னென்ன ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி மீட்டு, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுவாங்க. எப்படின்னா அது வந்துட்டு ரெடி டு ஈட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபுட்ஸை எல்லாம் ப்ராசஸ் பண்ணி ஒரு கிளீனான கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னரில், அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் ப்ரெஷர் இருக்கும், அது மூலயமா அந்த ஃபுட்டை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு க்ளோஸ் பண்ணி அதை வந்துட்டு சீல் பண்ணிடுவாங்க. அந்த சீல் பண்ணதுக்கப்புறம் அந்த சீல்டு பாக்ஸஸை வந்துட்டு டெம்பரேச்சருக்கு, ஹை டெம்பரேச்சர்லாம் கொண்டு போவாங்க. ஸோ கொண்டு போயிட்டு அதை இமீடியட்டாக கூல் பண்ணிடுவாங்க. எதுக்காகனா மைக்ரோ ஆர்கனிசத்தை க்ரோத்தை வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறக்காக அதை பண்ணுவாங்க. அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாமே வந்துட்டு டெட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் மெத்தட், கேனிங். ஸோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட், மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரையிங், செகண்ட் ஒன் இஸ் ஸ்மோக்கிங், தேர்ட் ஒன் இஸ் இர்ரேடியேஷன், ஃபோர்த் ஒன் இஸ் கோல்டு ஸ்டோரேஜ், ஃபிஃப்த் ஒன் இஸ் ஃப்ரீசிங், சிக்ஸ்த் ஒன் இஸ் பாய்ச்சரைசேஷன் அண்ட் செவன்த் ஒன் இஸ் ஸ்கேனிங். ஸோ ட்ரையிங்குங்க வந்துட்டு சன்லைட்டில் டைரெக்டாக ட்ரை பண்ணுறது ட்ரையிங். ஸ்மோக்கிங்கிறது வந்துட்டு நம்ம எந்த ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணுறோமோ அதை வந்துட்டு ஸ்மோக் கிட்டே கொண்டு போகிறது வந்துட்டு ஸ்மோக்கிங். இர்ரேடியேஷனுங்கிறது வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு ரேடியேஷன் மூலயமா, அதாவது யூவி ரேஸ், எக்ஸ்பிரஸ் வே மூலயமா ப்ரிசர்வ் பண்ணுறது. கோல்டு ஸ்டோரேஜுங்கிறது வந்துட்டு நம்ம அந்த பெரிஷபிள் ஃபுட்ஸை வந்துட்டு நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணுறது. ஃப்ரீசிங் ஸ்டோரேஜுங்கிறது வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு பிலோ 0°C கொண்டு போய் மைக்ரோ ஆர்கனிசம் க்ரோத்தை ப்ரிவெண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதா ஃப்ரீசிங். பாய்ச்சரைசேஷன்னா இந்த லிக்விட் ஃபுட்ஸையும் பெவரேஜஸையும் ஸ்டோர் பண்ணுறது. அதாவது 63°C வந்துட்டு ஹையாக ஹீட் பண்ணுவாங்க, ஹை டெம்பரேச்சரில் 30 minutes ஹீட் பண்ணி ரேப்பிடாக கூல் பண்ணிடுவாங்க. அதான் வந்துட்டு பாய்ச்சரைசேஷன். கேனிங்னு பார்க்கும்போது எந்த அதாவது வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அதை ரெடி டு ஈட்டாக மாற்றி அதை வந்துட்டு ஒரு கிளீனான கண்டெய்னரில் வச்சு சீல் பண்ணி அதை வந்துட்டு ஹை டெம்பரேச்சரில் வந்துட்டு சப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சப்ஜெக்ட் பண்ணும்போது அது எல்லா மைக்ரோ ஆர்கனிசையும் டிஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, பிஇஎம் மால் நியூட்ரிஷன் தான், ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி மால் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் ஹைஜீனா என்ன, நம்ம ஃபுட் ப்ரிசர்வேஷன்னா என்ன, அது எதுக்காக பண்ணுறோம், அதோட மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நாளைக்கு கிளாஸில் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அடிஷன் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எப்படி வந்துட்டு ஒரு ஃபுட்டில் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸை ஆட் பண்ணுறாங்க, எதுக்காக ஆட் பண்ணுறாங்க அண்ட் அடல்ட்ரன்ஸ்னா என்ன சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.